ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன் முறையாக இப்போது ஆரியனவர்கள் வந்துட்டு பாக்யராஜ் வைசியரை விட்டு எதுக்காக வெளியே வந்தார் அப்படிங்கிற காரணத்தை இப்போ சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாக இருந்த சீரியல் தான் பாக்கியலட்சுமி. இந்த ஒரு சீரியலில் செரியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ஆரியனவர்கள் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீரியலில் அந்தளவுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஓரளவுக்கு ஜஸ்ட் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக தான் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அதிகமாக இவர் வந்து காமிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்போ வந்துட்டு நடிகை ஷபானாவுகளை வந்து ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷபானாவுக்கும் ஆரியனுக்கும் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமான பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு ஆரியன் அவர்கள் வெளியே வந்துருக்கு. அவரோட ஃபேன்ஸ் கிட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சாரி அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஷபானாவும் ஆரியனும் வந்து கலர் தமிழில் ஒரு சீரியல் ஒன்று நடிக்க போகிறாங்களாம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியே வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து ஷபானா அண்ட் ஆரியனோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.